Hello students, welcome to Maths and Tamil channel. 10th standard Tamil public exam score high marks. Revision questions day 7. Day 7 kaana revision questions. Adha ellathi nalla padingama padichu public exam la adhigamaana mark vaangunga. Okay? 2 marks. First one. Varungalathil theveyana karudhugindra seyarkai nunnarivu podinda irandu arivial kandupidippugalai ezhuduga. Varungalathil theveyana karudhugindra seyarkai nunnarivu podinda இரண்டு கண்டுபிடிப்புகளை எழுதுக. இரண்டு, புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை தெற்கெல்லையாக கூறப்பட்டவை யாவை? புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை தெற்கெல்லையாக கூறப்பட்டவை யாவை? மூன்று, ஜெயகாந்தன் எழுதிய சிறு கதை தொகுப்புகளில் சிலவற்றை எழுதுக. ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் சிலவற்றை எழுதுக. சிலது டெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ், சிலது இன்சைட் தி டெக்ஸ்ட் புக் இருக்கும். ஃபோர்த், குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் எதனை குறிப்பிட்டுள்ளார்? ஐந்து, கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார், கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். கலவை சொற்றொடராக மாற்றுக. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார், கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். கலவை சொற்றொடராக மாற்றுக. ஆறு, ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. ஓகே, ஒரு சொற்றொடர் அமைக்கணும். கண்ணினை காக்கும் இமை போல, கண்ணினை காக்கும் இமை போல, அந்த ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கணும். அப்புறம் 3 marks. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழன்னையை வாழ்த்துவதற்காக காரணங்களாக பாவலரேறு கூறுவன யாவை? தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு கூறுவன யாவை? ஓகேயா. செகண்ட், திணையையும் பொழுதையும் அட்டவணைப்படுத்துக. இது ஒரு முக்கியமான கேள்வி. திணையையும் பொழுதையும் அட்டவணைப்படுத்துக. மூணு, தீவக அணியின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதுக்கு அணியின் இலக்கணம் எழுதணும், ஓகேயா, அப்புறம் எடுத்துக்காட்டு எழுதணும், அப்புறம் அணியினுடைய விளக்கம் எழுதணும். அப்போ நமக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும். ஃபோர்த், இதெல்லாம் கம்பல்சரி. ஃபோர்த்லாம் கம்பல்சரி க்வெஸ்சன். பல்லார் பண் எண்ணாம் என தொடங்கும் திருக்குறள். இன்னைக்கு ரெண்டே ரெண்டு திருக்குறள் படிச்சா போதும். பல்லார் பண் எண்ணாம் என தொடங்கும் திருக்குறள். 5 marks. காட்சியை கண்டு கவிஞரை எழுதுதல். இது கண்டிப்பா வரும். நான் ஒவ்வொரு டேக்கு கொடுக்கறத நீங்க அழகா படிச்சுட்டு வாங்க. பக்கம் 23, அதுல என்ன காட்சி இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. 2, மொழிபெயர்க்க. பக்கம் 21 இருக்க மொழிபெயர்க்க. அப்புறம் 8 marks. துணைப்பாடம், புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி, அந்த துணைப்பாடத்தை டே 7 நீங்க என்ன செய்யுங்க, படிச்சு நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் குட் மார்க்ஸ் இன் தமிழ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.